அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் மிக சிறப்பான முறையிலே தாவா பணியிலும் இறையச்சத்துக்கு நெருக்கமான பல்வேறு காரியங்களிலும் நம்முடைய ஜமாத் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜமாத்தினுடைய இந்த வீரியமான செயல்பாடுகளை முடக்கும் விதமாக ஜமாத்திலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் ஜமாத்துக்கு வெளியே சென்று ஏராளமான விமர்சனங்களை அள்ளி வீசக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அது விமர்சனங்களாக இருந்தால் அதை தக்க முறையிலே நாம் சந்தித்து அதற்குரிய பதிலை நாம் கொடுத்து வருகிறோம். அதே நேரத்தில் முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாமல் அவதூறுகளையும் சொல்லி வரக்கூடிய நிலைமையையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையிலே தவ்ஹீத் ஜமாத்திலிருந்து பாலியல் நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிஜே என்பவர் சிறிது காலத்துக்கு முன்பாக ஜமாத்தினுடைய பொருளாதாரம் குறித்து கடுமையான அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார். ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகத்தில் இருந்தவர்கள், குறிப்பாக அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு 3 மாத காலத்தில் ஜமாத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் மோசடி செய்துவிட்டார்கள் என்று பிஜே பொதுவெளியில் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர் முகநூலிலே பரப்பி வருகிறார். அப்போ இத்தகைய விமர்சனங்கள் அவர் அவதூறாக சொன்னாலும் ஜமாத் வந்து அதற்குரிய பதிலை சொல்ல வேண்டிய கடமை என்று இருக்கிற காரணத்தினால் நாங்கள் இதை உரிய முறையிலே அதற்குரிய பதிலை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு வந்திருக்கிறது. அதுல வந்து இப்போ குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய ஜமாத்தினுடைய சில விதிகளை உங்களுக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். என்ன விதின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த நிர்வாகத்துக்கு முந்திய நிர்வாகம், 3 மாத கால நிர்வாகத்துக்கு முந்திய நிர்வாகத்தில் ஜமாத்து என்ன நடைமுறையில் என்ன விதியில் இருந்தது என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். அதாவது ஃபித்ராவினுடைய வரவு செலவுகள், அந்த வரவு செலவுகளை உணர்வில் கூட நாம் வெளியிடவில்லை. அதற்கு முன்னதாக வெளியிட்டிருந்தாலும் அதற்கு பின்னதாக நாம் வெளியிடவில்லை. அதேபோல பள்ளிவாசலிலே வரவு செலவுகள் என்று ஒவ்வொரு கிளைகளிலும் அதேபோல மாவட்டங்களிலும் ஒட்டப்படும், அதை கூட நாம் செய்யவில்லை, செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த 3 மாத காலத்துக்கு முந்திய நிர்வாகத்தில் உள்ளவர்கள் உணர்வில் வெளியிடக்கூடாது, அதேபோல வரவு செலவுகள் பள்ளிவாசலிலே எழுதி ஒட்டக்கூடாது என்று சொல்லி செயற்குழு பொதுக்குழுவிலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு ஏன் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த அறிவிப்பு என்பது நன்மை நாடி செய்தார்கள். அதாவது ஜமாத்தினுடைய நன்மை, அந்த ஜமாத்துடைய நன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஜமாத்தினுடைய நன்மையை நாடி பொதுவெளியில் சொல்லாமல் செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு பிஜே வந்து பொதுவெளியில் சொல்லுங்கள் என்று புதியதாக ஒரு கருத்தை என்ன செய்கிறார், வெகுஜன மக்கள் குழம்பும் விதமாக அவர் பரப்பி வருகிறார். அதே நேரத்தில் அவருடைய கருத்தை அப்பாவி மக்கள் உண்மை என்று நம்பக்கூடிய நிலையும் இருக்கிறது. அப்ப இந்த அவர் தன் மீது உள்ள பாலியல் குற்றச்சாட்டை மறைப்பதற்காகவும் அதே மாதிரி அவர் மீது உள்ள அந்த குர்ஆன் போன்ற விஷயங்களிலே அவர் வந்து பொருளாதாரத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஜமாத் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மறைக்கும் விதமாக மிகப்பெரிய அவதூறை பொதுவெளியிலே பரப்பி வருகிறார். அப்போ முந்திய நிர்வாகம் எந்த முடிவை எடுத்ததோ அந்த நன்மையை நாடி தற்சமயம் இருக்கக்கூடிய புதிய நிர்வாகமும் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. என்ன முடிவு, பொருளாதாரம் குறித்து ஜமாத்தில் வெறும் 8 ரூபாயை கூட யாரும் களவாட முடியாது, கை வைக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கிறது, அதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்ப அந்த வகையிலே இந்த மாதிரி பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் விதமாக ஜமாத்து வந்து நாங்கள் என்ன அறிவிக்கிறோம் என்று சொன்னால், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று சொன்னால் மாவட்ட நிர்வாகிகள் வருவார்கள், கிளை நிர்வாகிகள் வருவார்கள். இந்த மாவட்ட கிளை நிர்வாகிகள் பொருளாதாரம் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளை ஒரு மாநில பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதனால் நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள், அதாவது புதன்கிழமை காலை 10 மணியில் இருந்து இரவு 8:30 வரைக்கும் மாநில பொருளாளர் சித்திக் அவர்களும் அதேபோல மாநில செயலாளர் பல்லாவரம் இப்ராஹிம் அவர்களும் அவர்களை நாங்கள் பொறுப்புதாரியாக போட்டிருக்கிறோம். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர் என்ற அடிப்படையில் நீங்கள் இங்கே வந்து கேட்கலாம், பார்க்கலாம்,
அதற்குரிய ஒரு நாளை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்பதை முதலாவதாக ஒரு அறிவிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ஜமாத்தில் தான் இருக்கும் வரை எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி அதற்கு பிறகு ஒன்று நடந்ததாக ஒரு புதியதாக குறைந்த ஒரு 3 மாத கால இடைவெளியில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மோசடி நடந்திருக்கிறது என்று சொல்லி தன் மீது உள்ள குற்றச்சாட்டை திசை திருப்பும் விதமாக மக்களை மடைமாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பிஜே உடைய விஷயத்தை அனைவரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி பொருளாதார மோசடி நாங்கள் செய்தால் அல்லாவினுடைய சாபம் எங்களுக்கு இறங்கட்டும். பொருளாதாரம் குறித்து இந்த அளவுக்கு இவர் குற்றச்சாட்டு வைப்பார் என்று நாங்கள் கடுகளவு நினைக்கவில்லை. பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு விட்டு அதற்கு பிறகு தன்னை மாற்றிக் கொள்வார், அருமை வாழ்வுக்கான ஒரு பயணத்தை அமைத்துக் கொள்வார் என்று நாம் எல்லாம் எதிர்பார்த்த நிலையில் அல்லாவை பற்றிய ஒரு கடுகளவு அச்சம் கூட இல்லாமல் இவர் வந்து பொதுவெளியிலே மிகப்பெரிய ஒரு அபாண்டத்தை அவர் சுமத்துகிறார். இதை கேட்கக்கூடிய அப்பாவி மக்களும் குழம்புவார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னவென்று சொன்னால், நாங்கள் பொருளாதார மோசடி செய்தால் எங்கள் மீது அல்லாவினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரத்தில் இதை பொதுவெளியிலே அதை பரப்பி அதே நேரத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தன்னுடைய அனைத்து காரியங்களையும் மறைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பிஜே அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அல்லாவிடத்திலே ஒரு மன்னிப்பு கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான அடுத்த கட்ட நகர்வையாவது குறைஞ்சபட்சம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதையும் ஜமாத்தின் சார்பாக கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். அதேபோல இந்த ஜமாத், அதாவது இப்ப புதியதாக நிர்வாகம் ஏற்றிருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சம்சுலுகா அவர்களுடைய தலைமையின் கீழ் இப்போது புதிய நிர்வாகம் அமைந்திருக்கிறது. இந்த புதிய நிர்வாகம் அமைந்து இந்த கணக்கு வழக்குகள் மிக சிறப்பான முறையில் பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முந்தைய பொதுக்குழுவில் பேசிக் கொண்டதனுடைய அடிப்படையில் மண்டலங்களில் இருந்து 2 தணிக்கை குழு உறுப்பினர்களை கேட்டிருக்கிறோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் நன்கு கணக்கறிந்தவர்கள், கணக்கிலே கரை கண்டவர்கள், 5 வருட காலம் ஜமாத்திலே இருக்கக்கூடியவர்கள், அதே போல ஜமாத்தினுடைய பைலா விதிகளை அறிந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு அறிவிப்பாக இப்போது மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அறிவிப்பு செய்கிறோம். உங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக நீங்கள் பரிந்துரை செய்தால் தகுதியானவர்களை இன்ஷா அல்லாஹ் மேலாண்மை குழுவின் சார்பாக தணிக்கை குழுவிலே நாங்கள் இணைக்க இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.